தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவோம் என்று பாளையங்கோட்டையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மின்வாரிய பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள ஒரு மண்டபத்தில் நடைபெற்றது. சபாநாயகர் அப்பாவு தலைமை தாங்கினார். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், மின்வாரிய தலைவர் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுகை, தமிழகத்தில் மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறுகளை சரி செய்வதுடன் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை விரைவாக முடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியுள்ளார். தொழில் தொடங்க விண்ணப்பித்த அடுத்த நாள் மின் இணைப்பு கொடுத்தால் மட்டுமே உண்மையான மின்மிகை மாநிலமாகும். கடந்த ஆட்சியில் கூறியது போல் மாயத்தோற்றம் இல்லாமல் தமிழகத்தை உண்மையான மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டுவோம், இவ்வாறு அவர் கூறினார். கூட்டத்தில் எம்பிக்கள் ஞானதிரவியம், தனுஷ்குமார், விஜய் வசந்த், எம்எல்ஏக்கள் அப்துல் வஹாப், ராஜா, சண்முகையா, பழனி நாடார், ராஜேஷ்குமார், நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன், தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன், மின்வாரிய நெல்லை மண்டல தலைமை பொறியாளர் செல்வகுமார், மேற்பார்வை பொறியாளர் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் நன்றி போட்டதற்கு உரிய மனோ தங்கராஜ் அவர்களை நிகழ்ச்சியிலே பங்கு